அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷலாக பீனட் கட்லி தாங்க பார்க்க போகிறோம். அதிகமான செலவு இல்லாமல் வெறும் 15 நிமிஷத்தில் இந்த பீனட் கட்லி நம்ம வீட்டிலேயே தயார் பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 1 கப் பீனட் எடுத்திருக்கேன், வறுத்த பீனட். இது தோலை எடுத்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கிங்க. இப்போ இதை பல்ஸ் பண்ணிட்டு வரப்போகிறோம். பல்ஸ் மட்டுமே பண்ணணும். நீங்கள் அரைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சி வந்துடும். இந்த மாதிரி பொழு பொழுன்னு இருக்கணும். இது சலிக்கணும்னு அவசியம் இல்லைங்க, நம்ம அப்படியே சேர்த்துடலாம். எந்த கப்பில் நம்ம நிலக்கல்ல எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப் சுகர், 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. கட்லியை பொறுத்த வரைக்கும் ஸ்வீட் அதிகமாக இருந்தால் நல்லா இருக்காது, மைல்டாக தான் இருக்கணும். சுகர் சிரப் இந்த மாதிரி நுர நுறையாக வந்ததுக்கப்புறம் நம்ம 1 கம்பிப்பதம் வந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். 1 கம்பிப்பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பீனட்டை இதில் சேர்த்துடலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம மிக்ஸ் பண்ண திக்காக ஆரம்பிக்கும். மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுப்பு லோவாக தான் இருக்குது, ரொம்பவும் திக்காயிரவும் கூடாது, இல்லைன்னா பர்ஃபி மாதிரி ஆயிரும். இப்போ எல்லாம் சுருண்டு வந்துருச்சு பாருங்க, பேனில் ஒட்டலை சுருண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் போதும், அவ்வளோதான் நமக்கு தயாராகிடுச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணி வச்சுருக்கேன், அதில் சேர்த்துடலாம். பயங்கர சூடாக இருக்குங்க. நம்ம பேப்பரில் இந்த மாதிரி மடித்து மடித்து பிசை போவையில் நமக்கு ஒரு டோ மாதிரி கிடைக்கும். பயங்கர சூடாக இருக்குது, பார்த்து கவனமாக செய்யுங்க. பாருங்கள் இப்போ நல்லா ஒரு டோ மாதிரி வந்துருச்சு நமக்கு. இதுக்கு மேலே ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணிக்கலாம். ஒரு சப்பாத்தி கட்டையை வச்சு நம்ம தேய்க்க போகிறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கட்லி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் தின்னா தேய்ச்சிக்கோங்க. இப்படி தேய்க்க போவையில் நமக்கு வந்து சப்பாத்தி கட்டையில் ஒட்டாது. அவ்வளோதான், நம்ம தேய்ச்சாச்சு. இப்போ என்கிட்ட சில்வர் வாக் இருக்குது, இது ஆப்ஷனல் தான், வேண்டானா விட்டுடலாம். இந்த மாதிரி மேலே ஒட்டையில் பார்க்க அழகாக இருக்கும். அவ்வளோதேங்க, நமக்கு பீனட் கட்லி சூப்பராக தயாராகிடுச்சு. தீபாவளிக்கு செஞ்சு அசத்துங்க, கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும். எல்லாருமே செஞ்சு பார்க்கலாம், ரொம்ப ஈஸியான ரெசிபி. வெறும் 15 நிமிஷம்தான் நமக்கு கட்லி தயாராகிரும். நான் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிலேயே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. ரொம்ப கம்மியான செலவில் இந்த பீனட் கட்லி சூப்பராக தயார் பண்ணிடலாம். இந்த மாதிரி தின்னாக இருந்தால் தான் சாப்பிடும் போது அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி, நல்லபடியாக கொண்டாடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.